இன்னைக்கு கர்ணக்கிழங்கு பொரியல் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள்கள் கர்ணக்கிழங்கு கழுவி இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, இப்போ இந்த கர்ணக்கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கிறேன், எண்ணெய் சூடாயிருக்கு. எண்ணெயில் இப்போது கர்ணக்கிழங்கு போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸி பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எடுத்துட்டு பாக்கி இருக்கிற கர்ணக்கிழங்கோ இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வச்சிருக்கிற குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பெருங்காயம், சீரகம், கருவேப்பிலை இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மிக்ஸி பண்ணி வச்ச அந்த டமாட்டோ பேஸ்ட்டு இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், வெறமிளகாய் பொடி, மஞ்சாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்ச அந்த கர்ணக்கிழங்கு இதில் போட்டுட்டு இருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி பிடிக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும். இப்போது குக்கர் மூடிட்டு 3-4 விசில் எடுத்தால் கர்ணக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலில் எடுத்து கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். கர்ணக்கிழங்கு பொரியல் ரெடி.